மக்களே வணக்கம். நம்ம ரஞ்சனா கேஏ2 கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடு சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சப்பாத்தி, பட்டர், கொஞ்சம் முட்டை, குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில், கேரட் கொஞ்சம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பல்லாரியை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், வெள்ளைப்பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பழத்தில் உள்ள அந்த ஜூஸையும் விதையும் எடுத்துட்டு அதில் அந்த சதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், செஸ்வான் சாஸ், இவ்வளோ கொஞ்சம் சீனி, இவ்வளோ நம்ம ஃப்ரைடு சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்பொழுது கடாய் அடுப்பில் வச்சு அதில் பட்டரை போட்டணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை அதில் போடணும். எல்லாமே அந்த பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கிற கொடை மிளகாவை அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இதில் க்ரீன் கேப்சிகம் நம்ம போட்டிருக்கோம், வேறு ரெட் கலர், எல்லோ கலர் கேப்சிகம் போடனாலும் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி பழத்தின் சதைப்பகுதியை போடணும், நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது, அந்த பட்டரில் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது அந்த ஃப்ரைடு சப்பாத்திக்கு தேவையான எக்கை போட்டு நம்ம க்ரம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இப்போது கொஞ்சம் அதில் சுகரை போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த வெஜ்ஜினுடைய கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். மற்ற அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சுகர் போடுறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்கும், கொஞ்சம் அதிகமாக வித்தியாசமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணணும். பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு, கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதே அதே மாதிரி அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப ருசியாக இருக்கும். வீட்டில் எளிதில் இது செய்யலாம். இப்போது கொஞ்சம் சோயா சாஸ் அதில் போடணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு செஸ்வான் சாஸ் அதில் போடணும். இதில் காரத்துக்கு நம்ம எதுவுமே போடல, ரெட் சில்லி சாஸும் செஸ்வான் சாஸும் தான் அதனுடைய காரத்துக்கு தூக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ரெட் சில்லி சாஸை போடணும், நல்லா கிளறி விட்டுட்டும் அந்த வெஜிடபிள்ஸோட இந்த சாஸ் எல்லாமே மிக்சட் ஆகணும். இப்போ நம்ம சப்பாத்தியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை இந்த ஃப்ரைடு வெஜிடபிள்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது கொஞ்சம் இவ்வளோ நேரம் சிம்மில் செஞ்சோம். இப்போ நல்லா ஸ்டவ் ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீந்து போன சப்பாத்தியில் கூட நம்ம இப்படி ஃப்ரைடு சப்பாத்தி செய்யலாம். செய்வதும் எளிது. நம்ம குழந்தைகள்லாம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா. எப்படி உதிரி அப்படி இருக்குது.
சப்பாத்தியை போட்டங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வு மீடியத்தில் இருந்து ஹையில் வச்சுக்கணும். இப்போ நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக்கு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். மக்களே, நம்ம ரஞ்சனா கேஏடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த ஃப்ரைடு சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய ஃப்ரைடு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இதை எடுத்து ருசித்து பார்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதனுடைய சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது செஞ்சு கொடுக்கலாம். செய்வதும் ரொம்ப எளிது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.